ஹலோ ஐஸ் வெல்கம் பேக் டு ஜினேஷ் கேமிங். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன கேம்லேயே பார்க்க போகிறோம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆர் கைலாச சர்வர் தான் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போகிறோம். ஓகேங்களா? என்ன ப்ரோ ஆர் கைலாசன்னு சொல்கிறீங்க, பின்னாடி பார்த்தா சிப்பை காணும். ஸோ நீங்கள் இருக்கிற மேப்பே வேறு மேப்பே இருக்க நிறைய பேர் யோசிக்கலாம், அதுக்கெல்லாம் ரீசன் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சர்வரை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரீபூட் பண்ணியாச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ண போகிறோம், வேறு மேப்பில் வேறு மாட்ஸ் யூஸ் பண்ணி. ஓகேங்களா? அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா ஒமேகா மாட் நாங்கள் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மேப் யூஸ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மேப் யூஸ் பண்ணுறது மூலியமாக பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைனஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பேனாக மாட்டிக்குது. ஓகேங்களா? அது ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒமேகா மாட்ல நாங்கள் பிடிச்சதே பிடிச்சிட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்கடுத்து அதில் நிறைய பவர்ஃபுல் டைனஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும், அதாவது ஒரே பவரில் மட்டும்தான் இருக்குமே தவிர டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டைனோஸ் பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ நம்ம ஆல்ரெடி பிடிச்ச டைனோ பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு, அது ஒரு மெயின் ரீசன். அதுக்கப்புறம் லேகுமே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஓகேங்களா? அந்த ஒரு ரீசனாலே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாட் அந்த ஒரு மேப் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரீஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போதைக்கு புது மேப் அண்ட் புது மாட்ஸில் பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆயிருக்கோம். ஓகேங்களா? மறுபடியும் கைலா சர்வரில் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு புது சீரீஸாக தான் பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. ஸோ என்னென்ன மாட் என்னென்ன மேப் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா மேப்பை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோலோவில் ப்ளே பண்ணுற சேம் அதே ராக்னராக் மேப் தான். ஓகேங்களா? ஸோ மாட்ஸ் வந்து ப்ரைமல் ஃபியருமே பார்த்தீங்கன்னா அதில் ஆட் பண்ணியிருக்காங்க, பட் அதை விட இன்னும் நிறைய மேப்ஸ் நிறைய மாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மொத்தம் வந்து ப்ரைமல் ஃபியர், அப்புறம் எட்டர்னல் மாடு, அதுக்கப்புறம் அன்அஃபிஷியல் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய மாட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இது மூலிமா பார்த்தீங்கன்னா ப்ரைமல் ஃபியரில் இருக்கிற டைனோஸுமே இங்கே இருக்கும். ஓகேங்களா? அதுவே பார்த்தீங்கன்னா சோலோ நம்மளை அந்த சம்பவம் பண்ணும். அது போக பார்த்தீங்கன்னா எட்டர்னல் மாடு இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியல் இதில் இருக்கிற டைனோஸுமே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பேன் ஆகுமா. அதனால் கண்டிப்பாகவே இந்த ஒரு சீரீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைனோஸ் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் டைனோஸ்லாம் பார்க்க போகிறீங்க. ஸோ இதில் நிறைய பாஸ் ஃபைட் எல்லாமே கூட இருக்குது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு சீரீஸ் சரியான ஃபன்னாக போகும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஃபஸ்ட் வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துருவீங்க எத்தனை டைம் நாங்கள் சாகிறோம்னு சொல்லிட்டு, அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் டைனோஸ் எக்கச்சக்கமாக சுற்றிருக்குது. டேம் பண்ணாலே எல்லா டைமும் போட்டுருக்கிறாங்க, அந்த மாதிரி சரியான சம்பவம் நடந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நீங்கள் வீடியோ நீங்கள் வந்து பாருங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா நானும் மஜோ கோபுரோ ப்ளே சேர்ந்து ப்ளே பண்ணுறதை நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. என் வாய்ஸ் உங்களுக்கு லோவாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க, ஹெட்ஃபோன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக கேட்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே, இதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறத பார்த்தீங்கன்னா கண்டிஷன் நீங்கள் வந்து பாருங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா சரியான ஃபன்னாக இருக்கும், எண்டில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். ப்ரோ ப்ரோ வந்தோடனே ஒரு டூடு மாஸ்க் போட்டு அடிக்கிறது. நேற்று நைட் ஆகுது, அவங்க எட்டி ப்ரோ அவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்க சம்பவம் பண்ணி வச்சுட்டு போனாங்க அதை. அப்படியா? இங்கே தான் ஸ்பான் ஆனீங்களா? இப்போ ஆமாம், அந்த இடத்துல நான் பார்த்தீங்கன்னா நிறைய என்னோட டெத் பாடி கிடக்கும். இவ இருங்க, மறுபடியும் டெத் ஆகிட்டு வரேன். இப்போ வீடு கட்டிட்டீங்களா நீங்கள்? ஆ, எதுவுமே பண்ணல, நான் வீடியோக்காக விட்டு வச்சுருந்தேன். ஓ, அவங்க இவங்க அந்த எட்டிலாம் இருக்காங்கள்ல, அவங்க மட்டும்தான் சும்மா பேஸ்மெண்ட் மட்டும் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஓகே ஓகே, எங்கே வேணாலும் இப்போ நம்ம கட்டிக்கலாமா வீட்டை? இங்கே இருக்கு. ஆமாம், எங்கே வேணால் கட்டிக்கலாம். ஏன்னா நீங்கள் உங்கள் நீங்கள் சோலோவில் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா உங்க நீங்கள் எரிமலை சைட்லாம் போனால் அந்த எரிமலைலாம் பொங்காது, அந்த லாவாலாம் வழிஞ்சு ஓடுற மாதிரிலாம் தெரியாது. இதில் பார்த்தீங்கன்னா லாவாலாம் வழிஞ்சு ஓடும். ஓ, என்ன லைஃப் ஸ்ட்ரோக் கொண்டுருச்சாங்கள? டுடு லைஃப் ஸ்ட்ரோ ஸ்கில்டு போய் பஃபன் டுடு. ஒரு நாள் லைஃப் ஸ்ட்ரோ டேமான லைஃப் ஸ்ட்ரோ செத்துருச்சோ? ஆ, டேமான செத்து போச்சு. நைட்டு டைம் பண்ணி பார்த்தேன் எல்லாமே டேம் ஆகுதா. இங்கே அங்கே போகுதிங்க, அங்கே போகுதிங்க, இவன் இருக்கான். எங்கே இருக்கீங்க நீங்கள் பார்த்துட்டீங்களா? நான் உங்கள் பின்ன உங்கள் பின்னாடி உங்கள் பின்னாடி இது காட்டலையா தலைக்கு வந்த பச்சை கலர் நேம்? இப்போ பார்த்துட்டேன், இப்போ பார்த்துட்டேன். ஐயோ, இருக்குன்னு தெரியாம போயிடும். ஆமா, ஆனா சேஃப்டி. ஐயோயோ, நெக்ரோட்டிக் டூடு சுத்தி சுத்தி அடிக்கிறாய் ப்ரோ, டூடு கிட்ட தப்பிக்க முடியாது போலயே. ஆமா, ரொம்ப கஷ்டம். இல்ல, டூடு தான் மெயினா நம்மள போட்டு தள்ளுது. ஸ்டார்டிங் அப்படி தான் இருக்கும் போல. ப்ரோ, நாங்க எவ்வளவு டெத் ஆயிருப்போம் தெரியுங்களா? இப்போ நம்ம எப்படி டெத் ஆறுமோ இதே மாதிரி தான் வந்து நாங்க ஸ்டார்டிங் டெத் ஆயிட்டு இருந்தோம். அதுவும் இல்லாம நேத்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட டெத் ஆயிட்டோம்னா 30 நிமிஷம் ரீஸ்பான் டைம் கேட்டுட்டு இருந்தது. ஓ, அப்புறம் அது எல்லாத்தையும் பக் எல்லாம் சரி பண்ணி நெக்ரோட்டிக் டூ இது பண்ணி ப்ரோ பாய்சன்லாம் போடுது. இது அந்த இந்த இந்த மாட் ஆகும் எனக்கு, எட்டர்னல் மாட் என்ன வரும்னு நினைக்கிறது. ஆனா அன்னபிஷல் மாட். ஓ ஓகே, அப்புறம் சேஃபான ஒரு இடத்துக்கு ஓட வேண்டியதுதான். ஆமா, அப்படியே இந்த சைடு ஓடிடுவோம். கேவ் ஒன்று இருக்கு, கேவ் இங்க ஒரு கேவ் இருக்கு, அந்த கேவுக்குள்ள ஓடிடலாம் வாங்க.
நல்லா இருக்கும் இது. இதுல பிரைமல் ஃபியர்ல இருக்கிற டைனோஸுமே இருக்கும், எட்டர்னல் மார்ல இருக்கிற டைனோஸுமே இருக்குமா? ஆமா ரெண்டுமே இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து அந்த அன்னே ஸ்பெஷல் போட்டோம்ல அதுவும் இருக்கும். மெயினா அததான் இங்க டாமினேட் பண்ணிட்டு இருக்கும். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைனோஸ் நிறைய இருக்குமா? ஆ எக்கச்சக்கமா இருக்கும். இவரைக்கும் நம்ம பார்க்காத டைனோஸ்லாம் பிரைமல் ஃபியர்ல இதுல இப்போ ஸ்பான் ஆகும். ஓஹோ தண்ணி விட்டு எப்படி மேலே ஏறுது? இது கந்தன் சைடு இருக்கும். அப்படி போங்க அப்படி போங்க. ஓகே சூப்பரான இடம் ப்ரோ. இது மேலேயும் போகலாம் கீழே இருக்கலாம். ஓ மேல ஒரு ஓட்டை இருக்குது. ஓ அது வழியா கூட டைனோஸ் வருமா? அதுக்குள்ள தான் பிரச்சனை, டைனோ கீழே விழும் ஒரு சில டைம்ல. அதை சுத்தி நம்ம கேட்டு போட்டு அடைக்கணும். அதுக்கப்புறம் இப்ப மேல போனீங்கன்னா மேலையும் சூப்பரா இருக்கும் இடம். ஓ சரி வாங்க பெட்டரான் பிடிக்கலாம். இப்ப பெட்டரான்றீங்களா? சரி இருங்க, ஃபர்ஸ்ட் அதுக்கான டூல்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணிப்போம். யாரவன் இது? தப்பு. பிரைம் டூடு. பிரைமா அடிக்க வருவானோ? அடிப்பான் தான் நினைக்கிறேன். இவன் இதெல்லாம் ஸ்பானே ஆக மாட்டான் ப்ரோ. சோல அடிக்கல அடிக்கல அடிக்கல. நாம அடிப்போமா? நான் சோல வேணா வேணா கொண்டுடுவான். ஓகே கட கட கட. பிக்கெட்ஸ் ரெடி பண்ணிட்டு கிறிஸ்டல் எடுப்போம். கிறிஸ்டல் இங்கே பக்கத்தில் தான் எங்கேயாச்சும் இருக்கும். என்ன வேணும்? டார்ச் வேணும் ப்ரோ. பின்னாடி ஒருத்தர் வரான் ப்ரோ, பின்னாடி ஒருத்தர் வரான் ப்ரோ. ஐயோ எப்படி பார்த்துட்டு இருக்க பாருங்க அவன். ஓகே அவன் இது போயிட்டான் ஆல்ஃபான்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு குட்டி டூடு இருக்கு. இதை கில் பண்ணிடலாம். இதெல்லாம் இன்கேம் டூடு இது. இதில் என்ன ஒன்று, இதை கில் பண்ணால் புதுசாக ஏதாவது ஸ்பான் ஆயிடுமோன்ட்டு தான் பயமாக இருக்குது. இன்டர்னல் டைனோவில் அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு டைனோ கில் பண்ணுறதுனா டக்குன்னு பக்கத்தில் இன்னொரு டைனோ ஸ்பான் பண்ணி விட்டுரும். ஓகே இப்போ கிறிஸ்டல் எடுக்கணும்னா நம்ம இதுக்கு மேலே போகணும். இது எடுத்துங்க. பிளானட் எக்ஸீடு நம்மளுக்கு சேஃப்டிக்கு யூஸ் ஆகும். கலியாச்சு கலியாச்சு. அப்புறம் ஆனது யார் ப்ரோவன்? பனி கரடி. பனி கரடியா? தோனி டிராகனும் இருக்கானே அந்த பக்கம். இருங்க அந்த சைடு ஏதோ ஒன்று செத்து கிடக்குது கிட்டு கிட்டுன்னு. அதுக்கிட்ட போயிட்டு ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்துடலாம். சேபக் அடிக்க வருவானா? ஆ அடிப்பான். இப்போ எங்கே நம்ம இந்த வழியாக ஒன்றுமா வேறு பக்கம் ஒன்றுமா? எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் எல்லாத்துக்குமே கிபில் ரெடி பண்ணுற மாதிரி வரும். கிபில் அப்படியே ப்ரைமிட் ரெடி பண்ணுற மாதிரி வரும். ப்ரோ ரேவகர் இருக்கான் பத்திரம். யாராவது ரேவகரா? ஆமாம் ப்ரோக்கு. இப்போதைக்கு நான் ஃபஸ்ட்டு விஷயமா அந்த ஸ்பை கிளாஸ் மேக் பண்ணிக்கிறேன். ஹைடு மட்டும் வேணும். ஹைடு வேணுமே. ஒரு எங்கள்கிட்ட எத்தனை ஹைடு வச்சுருக்கீங்க? ஹைடு என்கிட்ட இந்த இருக்குது ப்ரோ, 31 ஹைடு இருக்குது ப்ரோ. ஆ 10 மட்டும் கொடுங்க இப்போதைக்கு, அது போதும். நான் பக்கத்தில் போகாது, போட்டுற போகிறான். நெருப்பு எரிஞ்சிட்ருக்கான். நான் இன்னும் ஒரு கிறிஸ்டல் மட்டும் எடுத்துகிட்டு வரேன். ஆ கிட்ட போனால் அடிப்பான் தான் அவன். ஆ ஓகே ரெண்டு கிறிஸ்டல் கிடச்சிடுச்சு ப்ரோ. டைமண்ட் மாதிரிலாம் கிடச்சிருக்கு ப்ரோ, ஆரஞ்சு கிறிஸ்டல் அப்படி இப்படின்னு. ஆமாம் அதெல்லாம் வச்சு நீங்கள் இதுவில் இன்டர்னல் டைப் டைனோஸோட பவரு நீங்கள் கிபில்லாம் அதில் தான் வச்சு செய்யணும். ஓ ஓகே 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 ஓகே. சீ ஸ்டெகோன்ற மாதிரி தெரியும். ஐயோ யார் ப்ரோவா? ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. பார்த்துட்டான் நம்மளவா? பார்த்துட்டான். அம்மா ஐயோ கீழே ஒருத்தர் இருக்கறான். ஐயோ கீழ போறீங்க, கீழ போறீங்க, கீழ போறீங்க. மலை 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 போல. ஐயோ ஐயோ இவன வந்துட்டான் ப்ரோ. போச்சு போச்சு. யார் இது? டிராகன் ஃப்ளையா? இதுவா அடிக்குது? அந்த லூட் பஸ் சம்பவம் பண்ணி விட்டான். ஐயோ நம்ம லூட் இப்ப எப்படி எடுக்கிறது? இப்ப நமக்கு சிமெண்டிங் பேஸ்ட் கிராஃப்ட் பண்ணிட்டோம் அப்படி எடுத்துறலாம். அம்மா அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இடத்துல ஸ்பான் ஆகும்ல, அந்த இடத்துக்கு ஸ்பான் ஆகும். இங்க ஒரு டூடு நிக்கறானே. ஐயோ தோனி டிராகன் வேறு ஸ்பான் ஆகிட்டாங்க. ஆஹா எவனோத்த வரானே ஸ்பெஷல் கீபிள் கேட்குறான். நெக்ரோட்டிக் டூ பார்த்துட்டான். வாங்க இந்த பக்கம் வந்துடுறான். ஐயோ ஐயோ வெடிச்சுட்டு என்ன அப்புறம் அங்கேருந்தே வெடிக்கிறான் அவன். ஐயோ ஒன்றாடே இருங்க, மறுபடியும் இதே இடத்துல ஸ்பான் ஆகிட்டா லூட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு ஓடினான். உடம்புல நல்ல லூட் இருக்கு. நீங்கள் எடுத்துட்டீங்களா உங்கள் லூட்டை? இப்போ எடுக்க ஓடுறேன்.
அங்க இவன் இருப்பானே நினைக்கிறேன் ப்ரோ டெத் ரே குயரி வச்சிருக்காரு ப்ரோ எடுத்துட்டா வச்சிருக்காரு போதும் நம்ம இது பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமேட்டு வேணா கொடுத்துக்கலாம் பாத்துக்கலாம் விடுங்க என்ன பொழுது இவ்வளோ இதுவா இருக்குல்ல ஓகே இப்ப நம்ம மோட்டார் மட்டும் செஞ்சு வச்சா போதும் மோட்டாருக்கு என்ன வேணும் ஹைட் மட்டும் வேணுமா அந்த டைனோ கில் பண்ணுவோமா இருக்குதாங்க ஹைட் இருக்கு ஹைட் இருக்கு இந்தாங்க இல்ல நீங்க செய்யுங்கப்பா ஒன்னே ஒரு கிராஃப் பண்ணி போறோம் ஆ ரெண்டு வேணும் ஒரு ஆளுக்கு ஒன்னு அதே மாதிரி தான் இப்போ அவர்ட்ட இருந்து நான் யாட்டே போட்டேன் இத நான் எடுத்துக்கறேன் இல்ல டெத் ரெக்கவரி சொல்றீங்களா டெத் ரெக்கவரி அப்ப எனக்கு 10 சிமெண்டி பேஸ்ட் தான் வேணும் ஆ மோட்டார் செஞ்சு நான் செய்றேன் ஆ மோட்டார் செஞ்சா போதும் இப்போ நம்ம கிட்ட எல்லா பொருளும் இருக்கு ஓகே இருங்க இருங்க நான் செஞ்சுட்டேன் வச்சிரறேன் நீங்க செஞ்சிட்டீங்களா இங்க கிராஃப்ட் போட்டு வேண்டியதானே 78 போட்டு விட்டு எடுத்துக்கிட்டு போயிட வேண்டியதான் அங்கே ஒரு பெட்டரான் இருக்கு ஆனால் அதுக்கு வந்து ஏதோ எல்லாம் எட்டர்னல் ப்ரைமேட்லாம் கேட்குது இங்கே ஒருத்த நிற்கிறான் இவன் ஃபேபிள்டு கேபிள் கேட்குறான் இவனை இப்போதைக்கு பிடிக்க முடியாது அங்கே ஒருத்தர் இருக்கான் பாரு அவனை பிடிக்கலாம் நினைக்கிறேன் நார்மல் டைப் தான் கொஞ்சம் ஆமாம் ப்ரோ அந்த 72 இருக்கான்ல அவனை ட்ரை பண்ணலாம் சரி வைக்கிறீங்க டெத் ரிக்கர் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வர நிறைய மிஸ் ஆகணும்ட்டீங்களா ஆமா நல்லா இருக்கும் அதாவது அப்படின்னா நம்ம எப்படி சொல்றது புதுசா விளையாடுறதுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும் ரெகுலரா விளையாண்டா உங்களுக்கு அது போர் அடிச்சிடும் ஓகே டெத் ரெகுலர் வச்சிட்டு எடுத்துட்டீங்களா ஆ ஆமா ப்ரோ வச்சி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் மறுபடியும் இது பண்ணிக்கலாம் அப்படினு இப்போ எங்க செத்துட்டோம் அப்படினா வச்சிட்டு நான் கரெக்ட்டா அதுவும் சரிதான் இங்க வச்சிட்டா நம்ம செத்துட்டா கூட இங்க வந்து எடுத்துக்கலாம்ல வச்சிருக்காரு எட்டர்னல் போலாவா ஆமா எட்டர்னல் போலா இருக்கும் அது அன்லிமிட்டட் அது எட்டர்னல் தேங்க் யூ போலான் இருக்கே தான ஆ அதுதான் ப்ரோ ஓகே நான் அத மட்டும் கிராஃப்ட் பண்றேன் ஓ நம்ம எத்தனை நாள் விசிட்டே இருக்கலாம் அப்ப விசிட்டே இருக்கலாம் அது இல்ல கிராஃப்ட் பண்ண இன்வென்டரிலே தான ஆமா நம்ம கையிலே பண்ணிக்கலாம் ஓகே ஃபைனலி பண்ணிட்டேன் அப்ப இது சூப்பரா இருக்குமே அது இல்லாம இதுக்கு டார்பர் ஏத்திர பவர் இருக்கு ப்ரோ ட்ரைக்கே யூஸ் பண்ணுங்க இந்த இருக்கும் ஆமா
ஐயோ இவன் பாப்பா இருங்க 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 பாய்சன் டேல போறான். ஆமா எலமெண்டல் bro அதுவும். ம் நார்மலா டேம் பண்ண முடியாதா மேம் அவனை? கடிச்சானா சோலைய முடிச்சு விட்டுருவான் டக்குன்ட்டு. ம் சோ சட் எடுக்கிற இடத்துல நிப்பாடி வச்சிருக்கீங்களே. சாம அங்க அது அங்க போயிரலாமா? இருங்க இருங்க இந்த ஏரோ இருக்கேன்ட்ட ப்ரோ. உனக்கு டோப்பர் 2 லட்சம் ப்ரோ. ரோலி முடிஞ்சது. நம்ம அங்க போயிடலாம் வாங்க. அந்த இருங்க இவனை பிடிக்கலாம் ப்ரோ பிடிக்கலாம். 2 லட்சம் ப்ரோ. ஆமா 35 டோப்பர் ஏத்திட்டீங்க என்ன போய்ஸ் பண்றீங்க? இதுல இருக்க டார்பர் எல்லாம் நல்ல பவர்ஃபுல்லான டார்பர் தான் இருக்கும். ஓ போலா வச்சு பிடிக்கிறீங்களா? ஏன் கீழே குச்சிங்க? அடடா பெட்ரான் போயிடுச்சு. நோ 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 ஜே ஜே நீ என்ன ஃபாலோ பண்ணு வா என்கிட்ட வா. வராதா? வரும் வரும் வரும். ஜே தான் அழுத்திட்டு இருக்கிறேன் அதை தான் அடிச்சுட்டு இருக்கு. நீங்க கமெண்ட் கொடுங்க கமெண்ட் கொடுங்க. செத்துருச்சு சொல்லி முடிஞ்சுதா? யாரு ப்ரோ அந்த அடிக்கிறான்? கிளம்பிடலாம் நீங்க. வேண்டியதான் மேல நம்ம கீழ இறங்கலாம் போட்டுருவான் இருந்தாலும். ஆ அதுதான் பிரச்சனை. தெரியாம டக்குன்னு கீழே விண்டான் அவங்ககிட்ட. கொஞ்சம் எட்ட விந்தனா அவன் மேல போல போட்டுட்டு இருப்பேன். இந்த வந்துட்டேன். இரு இங்க ஒரு பெட்ரான் இருக்கு அது அப்படியே நான் டோப்பர் எடுத்து வச்சுட்டு வரேன். வந்துட்டேன் 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 வந்துட்டேன். எட்டு நாள் தெரியுதுனா சாரஸ் இருக்கான் ப்ரோ. 30,000 தான் ப்ரோ அவனுக்கு டோப்பரு. ஒரே அடியில் அன்கான்ஸ் ஆயிடுவோம் தானே? என்ன சொல்ல இருங்கிட்டேன். ஆமாம் பார்த்துட்டேன். இப்போ இங்கே இருக்க அர்ஜென்ட் ஸ்டே பண்ணுறீங்களா? அடிக்குதே போலோ போட்டேன். ஆ மாட்டிக்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. வாயை பழந்துடுச்சு. ஆமாம் அது கும்மிட்ட போட்டு விடுங்க. நல்ல லெவல் வர இருக்கு ப்ரோ. இங்கே ஒரு பிரைம் அர்ஜென்ட் வேஸ் இருக்கு. ஓ பூச்சி 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 கிளீன். ஐயோ ஐயோ ப்ரோ இவன் வரான் ப்ரோ. ரீப்பரு உங்களையா? இருங்க அப்படியே இந்த சைடு வந்தனா இது எடுத்துக்கிறேன். அந்த பெட்டரான எடுத்து ஒரு சேஃபான ஒரு இடத்துல வச்சுட்டு வந்துறேன். ஐயா மேலே வந்துருச்சா? ஏங்க ப்ரோ இதுவா பெட்டரன் பக்க அர்ஜென்ட் வீஸ் பக்கத்துல வந்து சைனா? ஆ ஆமா ப்ரோ நான் கீழே விழுந்துட்டேன் ப்ரோ. ஓ இருங்க இவர்கிட்ட இருந்து ஏதா பொருட்கள் இருந்தா ஆட்டையை போட்டு வரேன். ஃபுட்டு போட்டீங்களா? டைம் ஆயிட்டு இருக்கட்டும். ஐயோ ரீப்பரு. ஆமா பாருங்கிறேன். அதுக்குள்ள அவன் வந்து அடிச்சு இது போட்டு போறான். உங்களையும் கீழே வந்துட்டான். கீழே வந்துட்டான். மேல இருந்து வந்தானா? ம் ஓகே. ஏன் அந்த ஒயிட் கலர் பெரிய என்கிட்ட இல்லவே இல்லை. இருங்க நான் போய் ஒயிட் கொஞ்சம் கலெக்ட் பண்றேன். ஏன் இன்வென்டரியில இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சஸ் பண்ண முடியாதோ? இருக்கு ஆனா காட்ல. ஆ இருக்கு ப்ரோ. அண்ணா உங்கள்ட்ட இருக்கா?
குறையுது. நான் பாட்டி கட்டி பார்த்தேன், அழிச்சு போட்டான். தூக்குங்க, அப்படியே பறந்துருவோம். எக்ஸ்பி போஷன் அவர் உடம்பல ஏவனா இருக்கான். டிராகனாத அந்த பக்கம். ஆமா ப்ரோ, நான் கிட்ட தான் அங்க வந்துறேன். நீங்க அங்க அங்க அந்த பக்கம் போயலாம். இங்க தான் அந்த பெட்ரான் செத்துறோம். நீங்க வந்து இங்க தள்ளி போயிரலாம். நம்ம நான் போய் கிறிஸ்டல் ஆச்சு எடுத்துறேன். கிறிஸ்டல் போய் எடுத்துட்டு வந்தறேன். ஆ ஓகே. நல்ல இடத்தை இது வரையும் கண்டுபிடிக்கல, சுத்திட்டே தான் இருக்கோம். ஆமா போய் இத டேர்ன் பண்ணனும். சா பார்க்கலாம் பார்த்தா கிடைக்க மாட்டேங்குது. ஓகே ப்ரோ, நான் ஒரு இது ஹார்ஸ் அட்டைம் பண்ணிட்டேன். ஏதாவது பவர் இருக்கா அவனுக்கு? ஒரு பவரும் இல்லை, நார்மல் ஈக்குஸ். வெயிட் மட்டும் தூக்கணும்னா சூப்பரான இருக்கும். இங்க ஒரு ஃபயர் டீல் இருக்கும் ப்ரோ. கொஞ்சம் அப்படியே கரெக்டா எந்த இடத்துல இருக்கீங்க சொல்லுங்க, கரெக்டா உங்களை தூக்கிட்டு போயிடுறேன் ப்ரோ. நான் இப்போ அதுக்கு ஈக்குஸ் தான் பறந்துட்டு இருக்கேன். கிரிஃபன் என்னமோ இருக்கு. கிரிஃபா, கிரிஃபி, ஜிராஃபி, ஜிராஃபி. ஆ ப்ரோ, அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும் ப்ரோ. அதெல்லாம் கில் பண்ணா புசு புசா டைனோ ஸ்பான் பண்ணி விடுவான். ஆஹா, இவனை பன்கன்ஸ் பண்ணனும். அப்ப இப்போ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அவனை. ஓ, அவனுக்கு இது மீட் கேக்கும். இல்ல இல்ல இல்ல, பண்ணலாம் நினைக்கிறேன் ப்ரோ. அவனுக்கு இது இது பண்ணலாம். இன்டர்னல் பெரிய தான், பெரிய தான். எங்க இருக்கீங்க கரெக்டா? என்ன மாதிரி பாத்துறேன் பாத்துறேன் பாத்துறேன். அங்க இருங்க, அங்க இருங்க, அங்க இருங்க. டிலோ இருக்கானே பின்னாடி? ஓ, கீழே குச்சிருங்க. அப்போ கீழே குச்சிருங்க, நான் உங்கள் பின்னாடியே தான் வரேன். ஓகே, அங்கே இருங்க. இந்த இடத்துல எவனோ ஃபயர் ஒன்று அடிச்சு போட்டு கிடக்குது. ஆ, அந்த டிலோ தான் ஸ்டிமுலேட் வெரி. ஆ, இது போடுங்க. குதிரைக்குள்ள, குதிரைக்குள்ள தான் இருக்கு. ஈகோஸ்குள்ள சீடா இருக்கா? ஆ இருக்கு ப்ரோ, எடுத்துட்டேன். இப்போ போயிட்டு அதை ரெடி பண்ணுறேன். இருங்க 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 இருங்க, நான் திரும்பிக்கிறேன். ஓகே, முடியுது. அந்த இந்த அந்த இதுக்கு போயிடலாமா? ஆனால் அந்த இடத்துல நிறைய இது கிடைக்கும். எங்கே ப்ரோ? நம்மளுக்கு எதிர்த்தப்பில் ஒரு இது இருக்குமே, பேர் என்ன சொல்கிறது, ஒரு இது கோட்டை மாதிரி. ஆமாம், நாங்கள் நிறைய இதுங்க இருப்பாங்களே. ஆ, வவ்வால் இருக்கும், ஸ்பேன் ஆகிட்டே இருக்குன்னு வாங்க அங்கே. ஆமாம், ஸ்பன் ஆகிட்டு இருக்கும் அது. ஆனால் ஃபுல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த இடத்த கீழெலாம் இது கட்டிட்டுனா ஸ்பன் ஆகாது. ஓ ப்ரோ, இங்கே தான் ரீப்பர் இருந்துச்சு, கூச்சிட போகிறான். அடியில் 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 இருக்கான். வைவின் மட்டும்தான் இங்கே. இங்கே ஒரு நல்ல இடத்துக்கு போவோம் போது. போட்லேயே வந்தோம் நாங்கள். ஆனால் பறந்து வந்துட்டுருக்க வேண்டியது நம்ம. வர வழியெல்லாம் பறக்கும் போதே அடிக்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டம் ப்ரோ. நம்ம பவர்ஃபுல் டைனோஸ் நம்மக்கிட்ட பிடிக்கிற வரைக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். நான் கரெக்டாக டெத் ஆகும் போது இந்த இடத்துல ஸ்பான் ஆனேன். நம்மளுக்கு முன்னாடி இருக்குல்ல, அந்த இடத்துல ஸ்பான் ஆகி ஓடிட்டு இருந்தேன் நான். ஓ, இங்கே தானா? இங்கேருந்து நான் அப்படி போகிறதுக்குள்ளே செத்து போயிட்டேன். ஓ, மீன் நம்மளை ஒன்றும் அடிக்கவே இல்லையா? சந்தோஷம்தான் அது வரைக்கும். ஆனால் பக்கத்துலேயே ப்ரைமல் சார்க்கெலாம் சண்டை போட்டிருக்காங்க. முடியும். நான் இந்த வாட்டி பண்ணும்போதாச்சும் அதை பிடிக்க ட்ரை பண்ணுறேன். போன வாட்டி பிடிக்கலாம் தான் மைண்டில் இருந்தது, அப்புறம் என்னென்னு தெரில, எனக்கு பிடிக்கணும்னு தோணவே இல்லை அது. ப்ரோ, இட்டர்னல் கீகா பார்த்து ப்ரோ, உள்ளே வரான் ப்ரோவை. கவனிக்கவே இல்லை ப்ரோ, நான் போட்டு போயிட்டே இருக்கேன். ஆனால் டேம் பண்ணலாம் தான் நினைக்கிறேன். ஆ, டேம் பண்ணிடலாம் இவனெல்லாம் ஈஸியாக.
நம்ம ஒரு லெவல தாண்டிட்டா போதும் ப்ரோ, இதெல்லாம் ஒரு டைனாவே கிடையாது ப்ரோ. அது போறமா டேமனமா வந்தமா போனமா டேமனமா வந்தமனமா அப்படி இருக்கும். நம்ம பொருட்கள் இப்ப நம்ம ஸ்டாண்டர்டா நின்று நம்ம பொருள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சுனாலே போதும். ஐயோ போச்சுரா 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 போச்சுரா, இருங்க இருங்க, இதுக்குள்ள ஸ்பான் ஆகாதீங்க, இதுக்குள்ள ஸ்பான் ஆகாதீங்க. நான் ஒரு நல்ல இடத்துக்கு நல்ல இடத்துக்கு நம்ம லூட் போற, நம்ம லூட். ஓ மை காட், நம்ம லூட். ஐயோ ப்ரோ என்னாச்சு? அந்த போட்டில் இருக்க எல்லாத்தையும் வச்சிட்டான் ப்ரோ இவன், படைச்சிட்டானா? ஆமா, அவங்களுக்கு பெட் காட்ட மாட்டேது எனக்கு. என்கிட்டயும் பார்த்தனா எதுவும் கிடையாதே. இருங்க வரேன் இருங்க வரேன் இருங்க வரேன், எப்படியாச்சும் எதையாச்சும் ஒன்று பண்றேன். எங்க இருந்து வந்து அடிச்சு கரெக்டா ஐயா வந்துட்டோம் ப்ரோ, இறங்குற இடத்துக்கு வந்துட்டோம் ப்ரோ. சோ சார் மொமெண்ட் ப்ரோ, ஒண்ணு பண்ணுங்க நீங்க, நம்ம ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போனீங்க இல்ல? ஆமா ப்ரோ. அங்கே போயிட்டு ஸ்பான் ஆயிட்டு நம்ம லூட் எடுத்துருங்க, ஏன்னா லூட் வந்து கொஞ்ச நேரத்துல டக்குன்னு மறைஞ்சிரும். நான் என்ன பண்றேன்னா இங்க உடனே ஒரு பெட் செஞ்சு இந்த இடத்துல போட்டுறேன். கடகட இந்த சைடு ஏதாவது டைனோ செத்து போய் கிடக்கும், அந்த இது எடுத்து செஞ்சு வச்சிடறேன் நான் உடனே. போட்ல இருக்க லூட் எல்லாம் போச்சு. போட்ல லூட் எதுவும் இல்லையே. அதுதான் சொல்றேன், அந்த பெட் எல்லாம் இருந்துச்சுல எல்லாத்தையும் உடச்சு போட்டான். அவன் தான் சொல்றீங்களா உடைப்பான்னு? ஆஹா, இவன் கிடையாது, மீன் மீன் வருவான். ஓ, இவனே அடிச்சு போட்டான். சரி ஓகே, நம்ம லூட் எல்லாம் மோஸ்டா. ஐயோ ஓகே, ரெக்கவர் பண்ணி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கிட்ட வந்துட்டேன். ஓகே ப்ரோ, எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இவன் ஒருத்தன் இருக்கான் ப்ரோ. போட்டு போட்டு பல பலமும் பழந்துட்டு இருக்கான் அவனை. சரி அப்ப நீங்க வீட்டுக்கு போறீங்க, டக்குனு சொல்லுங்க ப்ரோ. கம்முனு இங்கே இருந்துக்கலாம். ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கு ப்ரோ. இப்ப நான் பணம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாதியிலே பெட் ஒன்னு போட்டு போனேன். இப்ப பெட் இருக்காங்க, அந்த பெட் ஒன்னு இருக்கு. இப்ப நான் டெசர்ட்ல நடுவுல ஸ்பான் ஆவேன். ஆனா என்ன ஒண்ணு, இப்ப நான் வந்து அந்த நான் ஒரு ஆத்துக்குள்ள நம்ம வந்து திரும்பணும் பாத்தீங்களா, அந்த இடையில பெட் ஒன்னு இருக்கு. கரெக்டா 50க்கும் 60க்கும் நடுவுல இருக்கு, 55ல இருக்கு அந்த பெட். வேலைக்கு ஆகாதே ப்ரோ. கம்மன் இங்க, நான் இப்ப ஒரு கேவல இருக்க போறேன், அங்க போயிருவோமா? அங்கேயே போயிடலாம், வந்துருங்க. இது நான் டெசர்ட்டுக்கு நம்ம அப்புறம் போய்க்கலாம், கொஞ்சம் பவர்ஃபுல்லாக ஆன பிறகு. ஆமா, வழி இல்லை. அங்கே போனாலும் அங்கே ஸ்பான் ஐட்டம் எடுக்க முடியாதோ? ஓகே ஓகே. ஐயோ ப்ரோ ப்ரோ, பக்கத்தில் காப்பி ப்ரோ, ஃபயர் காப்பி ப்ரோ. ஐயோ ஐயோ ஐயோ, ரெண்டாவதா? என் உடம்புல இப்போ ஒன்றுமே இல்லை. என் உடம்புல தான் ஒன்றுமே இல்லையே. ஆமாம், உங்கள் ஐட்டமில் என்கிட்ட தான் இருக்கு. எலக்ட்ரிக் பவர்லாம் விடுறான். ஆஹா, டிராகன் மாதிரி பண்றான் ப்ரோ அவன். ஒருவேளை இவனை எவால்வ் பண்ண முடியும் நினைக்கிறேன் ப்ரோ. ஏதோ ஒரு டைனோ இவனை எவால்வ் பண்ண முடியும் நினைக்கிறேன். இவனை மாதிரி இன்னொரு எவால்டு காப்பின்னு வந்துருக்கும், அவனை எவால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓ, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா மாறிட்டு இருப்பானா? ஆமா, கிட்டத்தட்ட 6 GB வரைக்கும் அவனை எவால்வ் பண்ணலாம். கிகாவா மாறுவானா? கடைசி அவனோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் கிகாவா மாறுவான். கிகாவோட மேல 6 GB மாறுவான். ஓஹோ, யோ டிலப்போர் கம் ப்ரோ. ஆமா பாத்துட்டேன், நம்மளே அடிக்க வரான். ஐயோ, ஓகே, நம்மள தான் அடிக்க வரான். முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள போய் தப்பிச்சுப்போம். ஓகே, கட்டம். ஐயோ பால் ப்ரோ, என்ன ப்ரோ தண்ணிக்குள்ள வரான், தண்ணிக்குள்ள வரான் ப்ரோ. என்ன இவ்வளவு ஸ்பீடா இருக்கான்? நானா அதான் பாக்க, எப்படி வந்து அப்படியே ஓடி வந்திருக்கலாமோ. தண்ணிக்குள்ள சரியான ஸ்பீடா இருக்கான். இது வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல ப்ரோ. எங்கே போனாலும் அடிக்கிறாய்ங்க, எங்கே போனாலும் அடிக்கிறாய்ங்க. ஓ மை காட், நான் எந்த இடத்துல ஏன் ஐட்டம் வர மாட்டேங்குது? என்னால் ஸ்பேனே ஆகும்ல ப்ரோ, எந்த இடத்துல ஸ்பேன் ஆகணும்னு தெரில இப்போ. ஐட்டம் சொல்லிட்டேன். ஸோ காய்ஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோட எண்டுக்கு வந்து விட்டோம். அதாவது பார்த்தீங்கன்னா நானும் அவரும் பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ பார்த்தீங்கன்னா போயிருப்போம். டெசர்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வாழலாம் அப்படிங்கிறக்காக கிளம்பியிருப்போம். பட் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா சரியான சம்பவம், நாங்கள் வந்து போகவே விடல. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 1.5-2 மணி நேரம் டெசர்ட்டுக்கு போதைக்கு ட்ரை பண்ணியிருந்தோம், பட் எங்களால் போகவே முடியல. அதனால தான் இப்போதைக்கு நாங்கள் ஸ்டார்டிங்கில் ஸ்பேனான இடத்துலேயே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு வீடு பார்த்தீங்கன்னா கட்டிட்டோம். இங்கே தான் இப்போதைக்கு இருக்க போகிறோம். ஸோ ஃபியூச்சரில் மேபி டெசர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேறு லெவலில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பயங்கர
பயங்கர சம்பவம் நடந்திருக்கும். பட் இங்கே நிறைய டேம்டு டைனோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ணதில் பாதி வீடியோ தான், மீதி பாதி வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா டைனோ டேமிங் தான். ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பார்ட் அதாவது நாளானிக்கு வர வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் பண்ணுற, ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வீடியோ ஆல்ரெடி ரொம்பவே லென்த் ஆயிடுச்சு, அதனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ நம்ம இங்கேயே பார்த்தீங்கன்னா எண்ட் பண்ணிப்போம். ஸோ ஓகே கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ எப்படின்னுச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம பார்த்து லைக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னா அதையும் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய உங்களுக்கு வந்து வந்து சேரும். ஸோ ஓகே ஃபைனலி இன்னைக்கு வீடியோ என் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ எங்கே வீடியோ. ஸோ டாடா பை கைஸ், ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.